ரெண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிக்கு ஏற்ற ஒரு நாளாக வந்து போகலைங்க பன்னெண்டு ரனில் வந்து கிங் கோலி வந்து அவுட் ஆயிருக்காரு விராட் கோலி வந்து அவுட் ஆவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரோஹித் சர்மாவையும் அவுட் ஆக்கி விட பார்த்தாருங்க கோலி வா அப்படின்னு சொன்னதும் ரோஹித் சர்மா உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாரு ஆனால் நடந்தது வந்து வேறங்க இப்போ இந்திய அணியில் வந்து எல்லாருமே சொதப்பிட்ருக்கிறப்ப ரோஹித் தான் அரை சதம் கடந்து சூப்பராக வந்து இருக்காரு அந்த மாதிரி சூழலில் விராட் கோலிக்கு வந்து சிங்கிள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது அப்போ வந்து சிங்கிளுக்கு வந்து விராட் கோலி வந்து கூப்பிட ரோஹித் சர்மா வந்து வேக ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் வந்து பால் வந்து ஃபீல்டர் கைக்கு போகிறத உணர்ந்த விராட் கோலி டக்குன்னு ரோஹிட் நடுப்பிச்சுக்கு வந்ததுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்த அதன் பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்த வழியிலே வந்து வேகமாக திரு திருடு ரோஹித் சர்மா ஓடி போய் எப்படியோ படுத்து புறண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆயிருப்பாரு ஒருவேளை வந்து ரோஹித் சர்மா கொஞ்சம் டைம் எடுத்திருந்தா கூட அவர் வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பாரு நல்லா ஆடிட்டு இருந்த மனுஷனையும் வந்து ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கோலிக்கு அது வந்து மேலும் பிரச்சனையாக வந்து மாறி இருக்கும் நூலிலையில பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து தப்பிச்சிருப்பாரு பட் விட இப்போ வந்து ரன்னிங்ல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து நல்லாவே ூவ் பண்ணியிருக்காருங்க நன்றி